ஹார்பரும் ஓட்டுறவங்க என்ன சொல்ற எனக்கு ஒரு சந்தேகம் அதை கேட்டு போலான்னு வந்தேன். என்ன தொடர்ந்து நீங்க மேடையில நடன ஆட போறீங்களா இல்ல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போறீங்களான்னு? கொஞ்ச நாளைக்கு டான்ஸ் ஆட போறேன், அதுக்கப்புறம் ஒரு தொழிலதிபரை பார்த்து கல்யாணம் பண்ணி. என் வயித்துல பால வாத்தீங்க. இல்ல நானும் ஒரு தொழிலதிபர் தான். என்ன தொழில்? கள்ளக்கா உடைக்கிற மிஷின் வச்சிருக்கேனுங்க, நெல் அரைக்கிற மில்லு வச்சிருக்கேனுங்க, அப்புறம் இந்த புண்ணா காட்டுற செக் வச்சிருக்கேனுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? அதுவும் தொழில் தானே? நான் உனக்கு ரொம்ப நேரம் ஆச்சுங்க, உங்க ஆட்டத்தை பார்த்து நான் மயங்கி போயிட்டேங்க. எங்க ட்ரிக்கர்ல ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சுக்கணும், அப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாதான் என் மனசு ரொம்ப சந்தோஷப்படும். இந்த மோதிரத்தையாவது வச்சுக்கோங்க. என்கிட்டதான் அது நிறைய இருக்கே. கால்ல போட்டுக்குங்க. சரி, உங்க ஆசை. என்னது இடிவு வந்த தலைய, தீஞ்ச தலைய, காஞ்ச தலைய, எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறானுங்க. தரிசனம் கிடைச்சிருச்சோ? எப்ப வழுக்க போற? அம்மா தரிசனம் கிடைச்சிருச்சா? சாம்பிராணி போக போடுறாங்க, வந்துருவாங்க. யோ, தரிசனம் கிடைச்சிருச்சா? இப்பதானே பண்ணிரு போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல குளிச்சுட்டு வருவாங்க. அண்ணா, அம்மா எப்பண்ண வருவாங்க? வீரராஜ சோழன் வந்தா தெரியும். அது என்ன வீரராஜ சோழன்? இந்த வீட்டுக்கு நீங்க புதுசா? பேருக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லாம ஒருத்த வருவான், அவன் தான். சொல்லு, பாத்துல வந்தாங்களா? அங்க என்ன வேடிக்கை பாக்குற? போய் கூட்டியா? பண்ணிரு, நல்லா தெரியுமா? நல்லா கூட்டியா? மயில் தொகையால பெருக்கறத பார்த்தா இங்கேயே படுத்து பொருளலாம் போல் இருக்குதே. எதே படுத்து பொருள போறியா? இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சாலே 1500 ரூபாய் கொடுக்கணும், தெரியுமா உனக்கு? ஓஹோ, நீங்க தான் வீரராஜ சோழரா? எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க வாச பெருக்கிற செயலியே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடே இது, ஒரு சொந்த பேரா இல்ல வாடகைக்கு வாங்கி வச்சிட்டியா? இங்க பாருங்க, அனாவசியம் பேசாதீங்க. நான் ஒரு குட்டி ஜமீன், 7 ஏக்கர் சொந்தக்காரன். போடா மொச்ச கொட்ட. 7 ஏக்கர் வச்சிருந்தா எங்க ஊர்ல விவசாயி தான்டா. 70 ஏக்கர் வச்சிருக்க நான் ஜமீன்டா. எங்க அதை கொஞ்சம் காட்டு. அடே எங்க அப்பா, எவ்வளவு மயில் தொகை? ஒவ்வொரு மயிலா உட்காந்து புடுங்கினியா? சும்மா இருக்கியா? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சிந்தாமணி சிக்கெடுக்க வருவா, போய் பாருன்னு சொன்னாங்க. அவங்க வாய்க்கு தேனத்தான் முடிச்சு ஊத்தணும். அந்த சிக்கெடுக்கிற கை நானா இருக்க கூடாதா? இதோட அந்த கையை போயிடும். ஏ சிந்தாமணி தம்பி, அவன் தான் நரசிம்ம. ஒரே விட்டுதான் கைய 3 துண்டாக்கிருவேன். பார்த்து நடந்துக்க, பயங்கரமானவன். அந்த ஓரமா நிக்கிறானே பாதி யானை சைஸ்ல, அவனா? அவனேதான் தம்பி. அந்த முதல் வண்டி யாருதுன்னு விசாரிச்சியா? பாலப்பட்டி நாயகருது, 10-15 வாழத்தோப்புக்கு சொந்தக்கார். படிப்பு என்ன படிச்சிருக்காரு? 3ஆம் கிளாஸ் நினைக்கிறேன், ஆனா ஊர் பிரசிடென்ட். ரெண்டாவது வண்டி யாருது? எஸ்டேட் முதலாளியாம. வயசு என்ன இருக்கும்? ஒரு 50 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அடுத்த வண்டிய தாண்டு. இங்க பாருங்க, எல்லாமே வயிறா. ப்ளீஸ் ப்ளீஸ். சோழா அம்மா, அந்த கடைசி வண்டி யாருது? மதுக்கர மயில்சாமி வண்டிமா. எந்த மயில்சாமி? அதாங்க உங்க கால மோரம் போட்டான்ல, அவன் வந்திருக்கான். ஓ, அப்போ சோழா பெட்டியை எடுத்துட்டு போய் அவர் வண்டிலேயே போய். அம்மா, அந்த வண்டிலயா சொன்னதை செய். ஏய் மயில் தொகை, வாடா.
சும்மா நடக்கும் போதே நாட்டி ஆடுறது மாதிரி சுகமா இருக்கியா? இப்ப மட்டும் சிற்பி பார்த்தா சிலையே வடிச்சிருவான். சிற்பி பார்த்தா சிலை வடிப்பா, சட்டிபானம் செய்யறவன் பார்த்தா ஐயோ. வண்டி மாட்டி வச்சுட்டு அலையிற எனக்கே இன்னும் ரிசல்ட் கிடைக்கல. ஒத்த தேங்காய வச்சுட்டு வழியிருந்த பாரு ஐயா, ரெண்டு கண்ணும் தெரியாத கபோதிங்க ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா சிந்தாமணி போறாங்க. சிந்தாமணி அம்மா, சிந்தாமணி அம்மாவா? அம்மா சிந்தாமணி அம்மா, உங்களை பாக்க நான் எவ்வளவு தவம் கிடந்தேன், அந்த தவம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சுமா. என்ன அழகு ஐயா, ரெண்டு கண்ணும் தெரியாத கபோதிங்க ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. டேய், விரல விட்டு கண்ணை வெளிய எடுத்துருவேன். இப்பதான் ரெண்டு கண்ணையும் திறந்து சிந்தாமணியோட முன்னழகு பின்னழகெல்லாம் ரசிச்சிட்டு இருந்தேன். எங்களை பார்த்து உன்ன கண்ணை மூடிட்ட? சில பேர்த்துக்கிட்ட கண்ணை மூடிட்டாயா பிச்சை கேட்கணும். கண்ணை திறந்து அவங்க பார்க்க சகிக்கல ஐயா. டேய், உன்னதான் சொல்றேன். இல்ல உங்களதான் சொல்றேன். உங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாயா சொல்றேன். அவ்வளவு வசிங்கமா இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா கூப்பிடுறையா? ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாங்க, நம்ம வண்டி இங்க இருக்குங்க. வண்டி இங்க இருக்குங்க. முன்னாடி போகாதீங்க, ஓட்டுறவன் நானுங்க. என்ன சொல்ல சொல்ல போறாளே? இந்த வண்டி யாருது? இப்ப சாமி கும்பிட போறாருங்களே மலைச்சாமி ஐயா, அவர் வண்டி இங்க. இந்த வட்டாரத்திலேயே பெரிய கோடீஸ்வரருங்க. சுத்தப்பட்ட அத்தனை கிராமத்திலயும் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் ஐயாவுக்கு தெரியாம நடக்காதுங்க. அவ்வளவு பெரியாளா? அதான் நான் எதிர்ல வந்தும் அவர் திரும்பி பார்க்காம போறாரா? நீங்க என்னம்மா, ரொம்ப ஊர்வசி எதுக்கால வந்தாலும் குனிஞ்ச தலை நிமிர மாட்டாரு எங்க ஐயா. குனிஞ்ச தலை நிமிரவே மாட்டாரு. அம்மா வண்டிக்கார, நான் 7 ஏக்கர் மிராசு, என்னை தொடக்கூடாதா? இந்த சிந்தாமணி பத்தி புரிஞ்சுக்கவே முடியலையே. ஏதாவது விஷயம் பேசிட்டு வந்துருவா வந்துருவா. நீங்க வண்டி மாதிரி உட்கார்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது என் வண்டி. நான் இந்த வண்டியில உட்கார கூடாதா? உட்கார்ந்தா உங்க வண்டி போவாதா? வண்டி போவோம், ஆனா உங்க வண்டி நல்லா தானே இருக்கு ஐயா. இந்த ஊர்ல நீங்க பெரும் புள்ளி, நீங்க நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். கோயிலுக்கு வந்த இடத்துல அம்மா மேல கண்டவன் கண்ணெல்லாம் படுது, அதனாலதான் ஒரு பாதுகாப்பாக உங்க வண்டியில ஏத்தாங்க. ஓஹோ, என்ன நம்பி வந்திருக்காங்கன்னா நான் பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும். தள்ளி உட்காருங்க. சுபைய வண்டி எடு. அம்மா போயிட்டாங்க, நான் அம்மா பால பண்ணணும். நான் வண்டி பின்னாடி உட்காந்துக்கிறேன், நீ வண்டி எடுங்க. ஏண்டா பரதேசி நாய, நீ வண்டிக்குள் உட்காந்து நான் வண்டி ஓட்டுறதுக்கு நான் என்ன வண்டி காணாடா? அங்க என்னடா சொன்ன? அம்மா பேர்ல கண்ட கண்டவன் கண்டெல்லாம் படுதா? நான் கண்டவனாடா? ஐயோ உங்களை சொல்லுங்க. என்ன ஒன்னே நீ சொல்லிட்டியா? வண்டிக்கு பின்னால ஓடி வாடா, எச்சுக்கிற நாய. வண்டி அத பாருங்க, மனச்சா மச்சாம் போறா. நீங்க மந்திரம் போடுங்க, மனச்சாமியை வெளியே தருவான், அப்புறம் சிந்தாமணி அம்மா கவுத்திரலாம். உருப்படியா இன்னைக்கு தான் நீ ஒரு யோசனை சொல்லிருக்க பாண்டித்துறப்பா. என்ன சொன்னாலும் எங்க மாமன் சொன்னா சரிதான், எங்க மாமன் சொன்னா சரிதான் கையை கட்டிட்டு நின்னையே. இப்ப உங்க மாமன் செஞ்சிருக்கிற வேலை சரிதானா?
என்ன சொல்றீங்க? இருக்கிற மாந்தோப்பு, வாழத்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு மொத்த தோப்பையும் உங்க மாமா அந்த சிந்தாமணி பேருக்கு எழுதி வச்சுட்டான். அப்படி என்னையா மொத்தமா அவகிட்ட பார்த்தா எழுதி வைக்கிறதுக்கு? போற போக்க பார்த்தா உங்க மாமனு கையளவு நிலம் கூட மிச்சமாகாது. என்ன நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லையா? இவன் 7 ஏக்கர் விட்டுருக்கான் பா, நான் 70 ஏக்கர் விட்டுருக்கான் பா. மொத்த சொத்தி அந்த சிந்தாமணி சுத்திட்டு உங்க மாமனை முறுக்கு சுத்த விட்டுருவா. உன் அடுப்புக்கு பக்கத்துல இன்னொரு அடுப்பு போட்டு வை. பாண்டி எங்க போற? அரவாடு வட்ட போறியா? கத்தி தீட்ட கூடாதுப்பா, புத்தி தீட்டணும். சிந்தாமணி யாரு? ஒரு ஆட்டக்காரி. எங்க மாமனை வளைச்சு போட்டா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வச்சுக்க, அவளை விபச்சார வழக்குல உள்ள போட்டுருவாங்க. உங்க மாமன் வெளியே வந்துருவாரு, உங்க அக்கா வாழ்க்கை ஓகோண்டிருக்கும்ல. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? எங்க தாத்தா ஹைகோர்ட் ஜட்ஜி. போய் சொல்றேன், பிச்சு போடுவா. சொல்லவே இல்லையா அடிக்கிறீங்க? என்ன எங்க தாத்தா ஹைகோர்ட் ஜட்ஜி டவாலி என்றார். இப்ப என்ன நடந்து போச்சு அண்ணே? வேண்டாம் அண்ணே, இந்த முடிவுக்கு வராதீங்க அண்ணே. இந்த உலகத்துல நீங்க ரொம்ப நாளைக்கு வாழணும், அத நான் பார்க்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம சினைதமாயிட்டோம். என்ன விட்டு பிரியலாமா அண்ணா? போய் போய் ஒரு பொம்பளைக்காக தூக்க மாட்டேங்கிறீங்களே, நாளை சரித்திரம் என்ன சொல்லும்? ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கல மாட்டினாங்க, அது சரித்திரம். போனா போகுது, விட்டுருங்க அண்ணே. இவ இல்லாட்ட இன்னொரு தீ அண்ணே. தம்பி சொல்ற கேளுங்க அண்ணே. இல்லடா, இனியும் இருக்க கூடாது. இருந்தா எல்லாருக்கும் இடைஞ்சல், பல பேர் வருத்தப்படுறாங்க. இத கொஞ்சம் எழுந்து பாரு அண்ணே. வேண்டாம் அண்ணே. சரி வாடா, வந்து எடுத்து பாரு. சரி, ரொம்ப வெறுத்துட்டீங்க போல் இருக்கு. என்ன நீங்க செத்ததுக்கு அப்புறம் பணத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டுமா, இல்ல தர்மம் நினைச்சு காக்கைக்கும் கழுகுக்கும் போட்டுட்டுமா? அத நான் யோசிக்கணும். இத நீ வந்து எடுத்து பாரு. நீங்க தூக்க மாட்டேங்கிறதுக்கு நான் என்ன எழுத்து பாக்கணும்? இது எனக்கு இல்லடா. இப்ப சொல்றா, நீ செத்தா உன் பணத்தை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கவா, இல்ல டிச்சு குடி கொண்டிருக்கிற சொன்னாய் கிட்ட இழுத்து விட்டுருவா? ஏண்டா எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி, ஐடியா கொடுக்கறேன்னு சொல்லி என்கிட்ட இருந்த சிந்தாமணியை பிரிச்சு இன்னொரு முறை கிட்ட மாட்டி விட்டியாடா? மாட்டி விட்டியாடா? மாட்டி விட்டியாடா? நானும் உங்க மாதிரி மிராசு. 7 ஏக்கர் சொந்தக்காரன் தெரியும்ல? 7 ஏக்கர் ஒரு டிவிஎஸ் 50 வச்சிட்டு ஊருக்குள்ள மிராஸ்தார் மிராஸ்தார்னு சொல்லி சொல்லு. நான் சொல்றேன் கோச்சுக்காதீங்க. அந்த மலைச்சாமி தேவர் சிந்தாமணி எழுத்துல தாலி கட்டினது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பொதுமக்கள் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னும் அவளுக்காக காத்து கிடக்கணுமா? தாலி கட்டிட்டா அவனோட வாழ்ந்துருவானா? ஏன் வாழ முடியாது? அவர் இந்த வட்டாரத்திலே பெரிய தொழிலதிபர் தெரியுமில்ல? போடா போடலங்க, எங்க வட்டாரத்துல நான் கூட பெரிய தொழிலதிபர். டே, இந்த மாதிரி தொழிலதிபர்களை கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க எல்லாம் போன 3வது மாசமே திரும்பி பழைய தொழிலுக்கே வந்திருக்காளுங்க. இத நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். எதுக்கு ஒரு 3 மாசம் பொறுத்து இருந்து பாப்ப மேடா? சரி, சிந்தாமணி மறுபடியும் திரும்பி வந்துட்டா? நான் ஏத்துக்கிறேன். நீ ஊருக்கு ஓடி போயிரு. அப்ப ஏன் ஏன் ஏக்கற? ஏண்டா, தியாகிகளுக்கு 5 ஏக்கர் கொடுக்கறாங்க. நீ எனக்கு இந்த தியாகத்தை பண்ண போற, உனக்கு நான் ஒரு 7 ஏக்கர் கொடுக்க மாட்டேனா? சரி, எனக்கு 7 ஏக்கர், உங்களுக்கு 70 ஏக்கர், ரெண்டுக்கும் மத்தியில எவனாவது ஒருத்த 100 ஏக்கர் கொடுத்து சிந்தாமணி செட்ட பண்ணிட்டான். திரிபான், அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா அவனுக்கு இல்லாம எனக்கு இல்லாம சிந்தாமணிய நான் குரோஸ் பண்ணிடுறேன். அதெல்லாம் உங்களால முடியாதுனே. டேய், யாருகிட்ட முடியாதுங்கற? எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியுமாடா? எங்க தாத்த அய்யனார் கோயில் அறுவாழ புடுங்கி 5 பேரை வெட்டியிருக்கான். எதுக்காக? ஒரு பொண்ணுக்காக. எங்க அப்ப முனியாண்டி கோயில் கடப்பாறைய புடுங்கி 3 பேரை குத்திருக்கான். எதுக்காக? அதுவும் ஒரு பொண்ணுக்காக. சிந்தாமணியும் ஒரு பொம்பளை தான் என்கிட்ட கரைச்சிருக்காரா? எங்க பரம்பரையிலேயே கத்தி எடுத்தோம்னா நாங்க ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டோம்டா. அண்ணே, உங்க பரம்பரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டே. இப்ப இடுப்புல ஏதாவது கத்தி ஏத்தி வச்சிருக்கீங்களா? பயப்படாத அண்ணே. சொன்னீங்க, செஞ்சிட்டீங்க. என்னடா சொல்ற? சிந்தாமணி பணத்தை போலீஸ் எடுத்து போது கொன்னது நீங்க தானே? அது நான் இல்லடா. மறைக்காதீங்கண்ணே. சொன்னது செய்வோம், செய்வதை சொல்வோம்னு பல பேர் சொன்னாங்க, ஆனா யாருமே செய்யல. நீங்க ஒருத்தர் தான் சொன்னதை கரெக்டா செஞ்சிருக்கீங்க. என்ன செஞ்சத கோர்ட்ல வந்து சொல்லுவீங்களாண்ணே? ஐயோ அம்மா, அதை நான் செய்யவே இல்லடா. அண்ணே விளையாடாதீங்கண்ணே. எங்க தாத்தா 5 கொலை பண்ணாரு, எங்க அப்பா 3 கொலை பண்ணாருன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க 1 கொலை பண்ணிட்டு உங்க பரம்பரை கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்க. ஐயோ, எங்க பரம்பரையில முட்டை கூட சாப்பிட்டது இல்லடா. நாங்க ஐயர்ரா, சுத்த சைவம்டா. அன்னைக்கு என்னமோ நாங்க கத்தி எடுத்தா ரத்தக்கரை பார்க்காம வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அது ஆடு எடுத்த கத்தியில கொஞ்சம் ரத்தம் ஒட்டிருது, அதை சொன்னா? பாறையில ஏறிக்கிட்டு தைய தக்கன குதிச்சீங்க. பக்கத்துல பாறை இருந்தது, ஏறி குதிச்ச. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்ல முடியுமா கண்ணா? சரி, 1 நிமிஷம் இருங்க, நான் வந்துறேன். இரு, நீ எங்க போற? நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்து உங்க வீரத்தை பத்தி சொல்லிட்டு வந்தேன். ஐயோ, நான் வீர இல்ல, சுத்த கோல. அன்னைக்கு ஒரு 5 வயசு பையன் கல் எடுத்துட்டு என்ன ஒரு மேலுக்கு துரத்துல
நீ பாத்தல்ல ¡Gracias!